கண்டென்னை பாட அழைத்தவளே நீ ஓடி வருவதில் தயக்கமில்லை பதினெட்டு கரமுடனே காட்சி அளித்தவளே நீ ஓடி வருவதில் மயக்கமில்லை திருசூலம் கொண்டவளே மான்மழு குளித்தோள் அணிந்தவளே அண்ட சராச்சர மந்திரத்தில் அங்காளியாக உருகொண்டு நின்றவளே சூளம் ஒரு கையில் சுக்குமாந்தடி மறு கையில் பாசம் ஒரு கையில் பாசாங்குசம் மறு கையில் உடுக்கை ஒரு கையில் தமார மறு கையில் வில்லம்பு ஒரு கையில் வீரவால் மறு கையில் மழுகு ஒரு கையில் கொழுகு ஒரு கையில் குந்தம் ஒரு கையில் கொடுகுடுப்பை மறு கையில் தண்டு ஒரு கையில் தோமரம் மறு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரமோ மறு கையில் கபாலம் ஒரு கையில் சிரமோ மறு கையில் பதினெட்டு ஆயுதமும் பரிவுடன் கொண்டு என்னை பாட அழைத்தவளே அங்காள ஈஸ்வரியே பாடி அழைக்கின்றேன் ஓடோடி வருவானியே அம்மா என்னை பாட அழைத்து விட்டு ஏன் இந்த மௌனம் அம்மா திருசூல நாயகியே என்னை பாட அழைத்து விட்டு ஏன் இந்த மௌனம் அம்மா திருசூல நாயகியே என் கேள்விக்கு பதில் என்ன ஓடி வர தயக்கம் என்ன சிவலிங்கன் நாயகியே கனவினில் வந்தென்னை பாட அழைத்தவளே நீ ஓடி வருவதில் தயக்கம் என்ன காளியாய் உருகொண்டு கண்முன்னே நின்றவளே நீ ஆடி வருவதில் மௌனம் என்ன அம்மா நீ ஆடி வருவதில் மௌனம் என்ன என்னை பாட அழைத்து விட்டு இந்த மௌனம் அம்மா திருசூல நாயகியே அம்மா திருசூல நாயகியே பிச்சையினால் நான் வந்து பிறந்தேனே பிறந்ததின் பலனை இன்று உன்னாலே அடைந்தேனே நீ தந்த பிச்சையினால் நான் வந்து பிறந்தேனே பிறந்ததின் பலனை இன்று உன்னாலே அடைந்தேனே என்னை பாட வைத்தவள் நீ
கொழுந்தாலே வினை ஓட்ட வந்த சக்தி வெள்ளி பிரம்பாலே வேப்பிள்ளை கொழுந்தாலே வினை ஓட்ட வந்த சக்தி வெள்ளி மலையிலே வேள் தந்த காளியாய் விளையாட வந்த சக்தி ஆக்காரி ரீக்காரி சிவவாரி சிங்காரி என எழுந்தாடு சக்தி மீதும் சிறமீதும் மரபும் எழுந்தாட ஆவேசம் கொண்ட சக்தி